வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து திமுகவை ஒரு பதட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதுங்க நல்லா உணர முடியுது. ஏன்னா நேற்று பொன்முடி அவர்கள் வீட்டில் நடத்தின ரைட்டு அது பண்ணுறது பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு 3:30 மணிக்கு அவருக்கு வந்து விசாரணைலாம் முடிவடைஞ்சு அனுப்பிட்டாங்க. முடிஞ்சிட்டு மறுபடியும் இன்றைக்கி 4 மணி. அப்போ நேற்று என்ன நினச்சாங்க, நேற்று வந்து கைது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய ஒரு பதட்டம். கைது இல்லைங்க, நீங்கள் போங்கன்னு அனுப்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு 4 மணிக்கு என்ன கூப்பிட்றீங்க? நேற்று விசாரிக்காததை இன்னும் என்ன விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. நேற்று நீங்கள் ஒரு காலையில் 10 மணிக்கு உங்க சொல்கிற மாதிரி திமுக சொல்கிற 10 மணிலேருந்து விசாரிச்சிட்டீங்க, 72 வயசு உள்ள வர நீங்கள் அடுத்த நாள் விசாரிச்சுக்கலாம், இப்போ விசாரிக்கிறீங்க. இன்றைக்கி 4 மணிக்கு ஏன் விசாரிக்கிறாங்க? அப்போ இயல்பாக என்ன சந்தேகம்னா 4 மணிக்கு விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி மொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து பிரஸை சந்திக்க போகிறாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, நிதிஷ்குமார் எல்லாரும் சேர்ந்து. அப்போ திடீர்னு இந்த விஷயம் 4 மணிக்கு ஆரம்பிக்கும் போது மக்கள்கிட்ட வந்து பொன்முடி கைதாவாரா அப்படிங்கிற விஷயம்தான் அதிகமாக பேசப்படுமே ஒழிய எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேச மாட்டாங்க. இது ஒரு தந்திரமா ஏன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில, நாடு இருக்கக்கூடிய நிலமையில் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சொல்லிட முடியாது. இன்னொன்று, பிஜேபி இப்படி தான் பண்ணும். ஏன்னா அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி கூட்டம் நடத்துகிறாங்க 38 கட்சிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகுது. 38 கட்சியில் நீங்கள் பேர் கேட்டிங்கன்னா சில கட்சிக்கு உறுப்பினரே இல்லை, பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை, அவங்களையும் ஒரு கட்சி. இன்னும் குறிப்பினா யார் இவங்ககிட்ட கோச்சிட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே கிருஷ்ணசாமி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க தமிழகத்தில். அப்போ கிருஷ்ணசாமி, ஜி கே வாசன், இவர்களுக்கு என்ன வாக்கு வங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட மற்ற ஸ்டேட்டில், இது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளா இங்கெல்லாம் வந்து அவர்கள் கூப்பிட்டுருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியை சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்துருக்காங்க, நல்லாவே தெளிவாக தெரியுது. இன்றைக்கி என்ன நடக்கும்? பொன்முடி அவர்களை வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியாச்சு. ஒரே நுட்பமான விஷயம், இந்த விஷயத்தை மறுபடி நம்ம சொல்கிறோம், அமலாக்கத்துறையோ பிஜேபியோ இத்தோடு விடாது. அவங்களுடைய கணக்கு வேறு. இந்த விஷயத்தை இப்படியே உயிர் போட வச்சுருக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டார். இப்போ அடுத்தது என்ன? அது பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் இன்னொரு இஷ்யூ வேணும். அப்போ பொன்முடி வழக்கு. பொன்முடியை இன்றைக்கி 4 மணிக்கு போயிட்டு அவர் விசாரித்து இன்றைக்கி அனுப்பிட்டால் என்ன ஆகும்? கேஸு அப்படியே இருக்கும். ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஒன்று, இல்லை இன்றைக்கே ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம். ரெண்டு, இல்லை 4 நாள் கழித்து மறுபடி வாங்கன்னு சொல்லலாம். 3, இப்படி பலவிதமான விஷயங்கள். ஆனாலும் பொன்முடி அவர்கள் வீட்டில் ஏன்னா ஏற்கனவே வந்து 80 லட்சம் ரூபா கைப்பற்றப்பட்டதுங்கிற மாதிரி நல்லா ஓரளவு உறுதியான தகவலாம் வருது. அவர் இந்த 80 லட்சம் ரூபாய்க்கு சொல்லணும். இன்னொன்று, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடியவர் எம்பி போகும்பார், அந்த அன்னைக்கு இவருக்கு சம்மன் கொடுக்கலாம். சம்மன் கொடுக்க ஆஜராகனா அவர் இவரால் எம்பியில் கலந்துக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்திக்கு என்ன நிலைமைன்னே பார்த்தோம். தெய்வ சிகாமணிலாம் ஒன்றுமே இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் சட்டப்படி செய்கிறோம், நம்மளும் சொல்கிறோம், அமலாக்கத்துறை விசாரணைக்கோ சிபிஐ விசாரணைக்கோ எல்லார் விசாரணைக்கும் ஒரு இந்திய குடிமகன் உட்படுவது உரிமை, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த பக்கம் நம்ம பார்த்தா என்ன தெரியுது? ஏங்க லலித் மோடி, நீரவ் மோடி, ஏங்க ஆர்கே சுரேஷ் எங்கெங்கே போனார்? அவர் ஆர்கே சுரேஷ் பிஜேபியிலேருந்து நிறைய ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டார். அவர் என்ன பண்ணீங்க? இப்போ வந்து ஒரு அமைச்சராக இருக்க எங்கே போயிடுவார்? சரி, அப்படியே நமக்கு என்ன தெரியும் மக்கள் கேட்குனா, எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தெல்லாம் நிறைய அவரை கேட்டுட்டீங்க. அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அவர் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வர சொல்லுவாங்க, விசாரித்தா என்ன? இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு மையப்பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் திமுக வந்து இதை எதிர்கொண்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் கூட்டம் திமுகவுக்கு ஒரு நன்மை பயக்கும். ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் வந்து பிஜேபி இந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றால் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஆபத்துக்கும் போது அவர்களுக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணியை பிஜேபி சொல்ல ஆச்சரியம் இல்லை. மற்றபடி பொன்முடி விஷயத்தை இவங்க வந்து அப்படியே ஒரு டென்ஷனோட வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.